அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஒரு 8 வகுப்பு தேர்ச்சிக்கு வந்திருக்க கூடிய தாலுகா ஆபீஸ் வேலை பத்தி தான் பார்க்க போறோம். அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கான இன்டர்வியூ போஸ்டுக்கு கால் ஃபர் பண்ணிருக்காங்க. இதோட சேலரின்னு பாத்தீங்கன்னா 15,700 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களோட சொந்த ஊர்லயே வேலை. அது மட்டும் இல்லாம ஆண் பெண் இருவருமே வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. தமிழக அரசோட நிரந்தர வேலை வாய்ப்பு பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் வீக் வெயிட் பண்ணாம இப்பவே உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்து கால் ஃபர் பண்ணிருக்காங்க, எப்படி அப்ளை பண்றது, எல்லா இன்ஃபர்மேஷனையும் 1 by 1 இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுதான் அபிஷியலா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அடுத்த மாசம் 14ஆம் தேதிக்குள்ள நீங்க அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட், எங்க இருந்து வந்திருக்குன்ற டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த அறிவிப்பானது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு குஜிலியம்பாறை ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து தான் வந்திருக்கு. அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் பணியிடத்துக்கான நேரி நியமன அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இன சுழற்சி முறையில தான் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்றதும், அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கல்வி தகுதியா 8வது வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதுமானது. அலுவலக உதவியாளருக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இரவு காவலர் பணிக்கு அப்ளை பண்றவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுமானது. இதுதான் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனா இருக்கு. அண்ட் ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/2022 அன்னைக்கு 18 வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 42 வயசு அப்படின்றத ஆதரவற்ற விதவைக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினர் கேட்டகரியில கிளைம் பண்றவங்களுக்கு ஜென்ரல் டர்ன்ல 50, மத்த கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினர் பொறுத்த வரைக்கும் 32, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 34, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 37 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து மாறும். ஸோ இந்த ஏஜ் லிமிட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க கூடாது. ஸோ அந்த ஏஜ் லிமிட்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ரெண்டு பேத்துக்கு ஒரே சேலரி தான். 15,700 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான ஒரு சில நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட இருப்பிடம், சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவற்றை ஆதாரம் வந்து கண்டிப்பா இணைக்கப்பட வேண்டும். ஸோ இதை அப்ளை பண்றவங்க உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் கண்டிப்பா நீங்க அதுல ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கணும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியற்ற நபர்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தகுதியின் அடிப்படையில தனித்தனியா நீங்க வந்து அப்ளை பண்ணணும். விண்ணப்பதாரர் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட மாவட்டத்துல வசிப்பவரா இருக்கணும். ஸோ கண்டிப்பா அங்க இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் கூட 30 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டுன 10x4 inches போஸ்டல் கவர்ல உங்களோட அட்ரஸ் அதுல மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் கூட சென்ட் பண்ணுங்க. அதுலதான் உங்களுக்கான இன்டர்வியூக்கான கால் ஃபர் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களோட அப்ளிகேஷனை அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் குஜிலியம்பாறை அப்படின்ற அட்ரஸ்க்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்க ஒரு A4 ஷீட்ல இல்லைனா லீகல் ஷீட்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கிளியரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எந்த ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமான இடத்தில் டிக் செய்யவும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட பேரு, உங்களோட தந்தை இல்லைன்னா கணவரோட பேர் தமிழ்லேயே எழுதிக்கோங்க. உங்களோட லேட்டஸ்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. உங்களோட பாலினம் ஆண் பெண் திருநங்கை அதுக்கு மேல டிக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவி, என்ன பதவிக்கு இங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவி இங்கேயே எழுதிக்கோங்க. எந்த ஊராட்சி ஒன்றியமோ அந்த ஊராட்சி ஒன்றியத்தோட பேரு, உங்களோட நிலையான அட்ரஸ், கல்வி தகுதி, நீங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவரா, ஸோ ஆம்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா எந்த மாவட்டம் அப்படின்றது இது காமனா எல்லாத்துக்கும் கொடுக்குற ஃபார்ம்னால இதுல வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் டீடைல்ஸ் அண்ட் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் 1/7/2022 அன்னைக்கு எத்தனை வயசு அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட மதம், சாதி உட்பிரிவு இது ரெண்டையுமே இதுல எழுதிக்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பதிவோட டீடைல்ஸ் கொடுக்கணும். டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியா வந்து கண்டிப்பா அது கூட அட்டாச் பண்ணுங்க. அரசு பணியில ஏதாவது முன்னுரிமை உங்களுக்கு இருக்கா, ஸோ அது மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க. அப்படின்னா என்ன முன்னுரிமை அப்படின்றத இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்றீங்களோ அந்த பாக்ஸ்ல கரெக்டா டிக் பண்ணிக்கோங்க. கீழே இடம் நாள் போட்டுட்டு உங்களோட சைன் வந்து பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து
இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அவங்களோட அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. 14/10/2022 ஈவினிங் 5:30 நேரிலோ இல்லைன்னா தபால் மூலமாவோ அப்ளிகேஷன் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்ட் போஸ்ட் அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு எங்களுக்கான இன்டர்வியூஸ் வந்து வரலையே வரலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஃபர்தராக அதை பற்றி ஃபாலோ பண்ணுங்க. எலிஜிபிள் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூஸ் வந்து வைப்பாங்க. ஸோ இன்னொரு ஜாப் அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.